கிரேச்சர் கோச்சர் பை விவேக் ஷன்பாக். இது யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீநாத் பெரூர். ஸோ வந்து இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து நரேட்டர், அப்பா, அம்மா, சிக்கப்பா, அக்கா, அப்புறம் அனிதா. ஸோ இவங்க தான் வருவாங்க. ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு காஃபி ஷாப் காமிக்கிறாங்க, பெங்களூரில் இருக்க ஒரு காஃபி ஷாப். நரேட்டரோட பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தெல்லாம் வந்து ஒரு வெயிட்டர், வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு வெயிட்டர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த காஃபி ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி ஆகோ, அதாவது ஒரு 100 இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த காஃபி ஷாப். எப்படி சொல்கிறாங்கன்னா அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப பழமையாக இருக்குது, அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த காஃபி ஷாப்பில் ஒட்டியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ வந்து இதில் நமக்கு ஏன் இந்த காஃபி ஷாப் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு கதையும் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இவங்க வந்து ரொம்ப பழமையான காஃபி ஷாப், பட் இவங்களே வந்து அந்த காஃபி ஷாப்பை வந்து கீழே டவுன் பண்ணாமல் இன்னும் மேலே மேலேன்னு வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏழையான குடும்பம் தான். ஸோ அவங்க எப்படி வந்து முன்னுக்கு வந்தாங்க, அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அது ஒரு இந்த ஒரு ஃபேமிலி சுற்றி மட்டும்தான் இந்த கதை போக போகுது. ஸோ வந்து ஸோ நம்ம நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அவரோட ஃபேமிலியில் யார் யார்னா அவர் அவங்களோட ஓல்டர் சிஸ்டர் மாலதி, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட அங்கிள் சிக்கப்பா, இவங்க தான். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப ஏழையான குடும்பம். அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா வந்து ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ வர வருமானம் வந்து ஒரு நாள் கூட அந்த காசு வந்து குறையாமல் அவ்வளோ எண்ணி வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஏழையான குடும்பம், செலவு பண்ணுறதுலாம் பார்த்து தான் செலவு பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அந்த வருமானத்தில் ஏதோ ஒரு வருமானம், அந்த வருமானத்தில் சும்மா ரவை 1 ரூபா குறைஞ்ச கூட அது எங்கே போச்சு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி 1000 தடவை எண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ சிக்கனமான ஃபேமிலி, அவ்வளோ ஏழையான ஃபேமிலி, இவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலி. சடனாக ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா யாருமே அந்த வேலைக்கு போக மாட்டாங்க, நரேட்டரோட அப்பா தான் வந்து வேலைக்கு போவார். ஸோ சடனாக ஒரு நாள் அப்பாவும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களால் வந்து இது மேனேஜ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஆர்எஸ் வாங்கிடுறாரு. விஆர்எஸ் வாங்கி பென்ஷன் மட்டுமே வருது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் நிறையவே வருது. அந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யாருன்னா நரேட்டரோட அப்பா யோசிக்கிறாரு. பட் பிஸ்னஸ் தப்பாக போச்சுன்னா ஃபுல் அமௌண்ட்மே லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்த டைமில் உங்களோட அங்கிள் என்ன பண்ணுறாருனா சிக்கப்பா, அவர் வந்து நான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கி சோனா மசாலா அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஸ்பைசஸ் தயாரிக்கிறது. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர், யார் யார்னா சிக்கப்பாவும் நரேட்டரோட அப்பா ரெண்டு பேருமே பார்ட்னர். ஸோ ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் வந்து அந்த கம்பெனிக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா அப்படின்னா சிக்கப்பா மட்டும்தான், நரேட்டரோட அங்கிள் மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோனா மசாலா கம்பெனி வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவலில் மாறிடும். அந்த ஸ்பைசஸ், அவங்க தயாரிக்கிற ஸ்பைசஸ் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து ஒரு பணக்காரங்களாகவே மாறிடுறாங்க. ஏழையாக இருந்த குடும்பம், அப்போ வந்து குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்த குடும்பம், இப்போ வந்து பணக்காரங்களாம் மாறிட்டாங்க. அந்த பணம் வந்தது அவங்களோட குணம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஏழையாக இருக்கும்போது எல்லோரும் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, எல்லோரும் எல்லோரோடையும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு மொமெண்ட், அதாவது அவங்க பணக்காரங்க ஆன உடனே யாருமே யாரை பற்றியுமே கவலைப்படலை, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. ஸோ அந்த கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த கம்பெனியை கூட காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இல்லை. ஸ்டில் வந்து அவங்க அங்கிளான சிக்கப்பா மட்டும்தான் வந்து உழைச்சிட்டு வர்றாரு. ஸோ அந்த வீட்டில் வந்து அந்த மாலதி இருக்காங்க இல்லையா, அந்த சிஸ்டர், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. அவங்க மேரேஜ் பண்ண ஒரு குடும்பம் வந்து ரொம்ப வெல் செட்டில், ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். ஆனால் இந்த பொண்ணு இதோட திமிரால் என்ன பண்ணும், என் சொத்து எல்லாம் வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலே வந்து உட்காந்துரும். ஸோ இவங்க அக்கா வந்து வாழாவிட்டியாக வந்து இங்கே வந்து உட்காந்துருவாங்க. இப்போ வந்து அப்போ வந்து குடும்பத்து மேலே அக்கறையாக இருந்தவங்க இப்போ பணத்து மேலே தான் வந்து அக்கறையாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிக்கப்பா இருக்காங்க இல்லையா, இந்த சிக்கப்பாவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம். பட் அந்த பொண்ணு கூட வந்து பழகுவார். பட் இந்த சிக்கப்பாவோட பிரதர் இருக்காங்களே, அதாவது நரேட்டரோட அப்பா, அந்த நரேட்டரோட அப்பாவோட ஒய்ஃப், அது நரேட்டரோட அம்மா, அவங்க அந்த அம்மாவும் அந்த மாலதி அப்படிங்கிற பொண்ணும் அந்த பொண்ணை வந்து சிக்கப்பாவை பார்க்க விடாமல் ரொம்ப காச்சு மூச்சுன்னு கத்தி என்னோட
என்னோட கொழுந்தனாரை நீ வலிச்சு போட பார்க்குறியா, என்னோட கசனை வலிச்சு போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நரேட்டரோட அம்மாவும் நரேட்டரோட சிஸ்டரும் கண்டபடி பேசி அந்த பொண்ணை கஷ்டப்பட்டுருவாங்க. சிக்கப்பா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் சிக்கப்பாவோட கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணு மேலே போயிடும் அவரோட கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக. அப்புறம் யார் நமக்கு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவ்வளோ கொடூரமாக மாறிடுவாங்க. நம்ம நரேட்டருக்கு வந்து மேரிட் ஆகுது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மேரிட் ஆகுது. மேரிட் ஆனவுடனே இவங்க வந்து ஹனிமூன் போகிறாங்க. ஹனிமூன் போகும்போது நம்ம நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எறும்பை பிடிச்சி சாவடிச்சிடுறாரு. ஏன் சாவடிக்கிறாருன்னா அப்போ சொல்லியிருப்பாங்க, நாங்கள் கஷ்டப்படும் போது இது மாதிரி எறும்பு நிறைய இருக்கும், ஸோ ரொம்ப கடிக்கும், அதனால நாங்கள் எல்லாம் அதை கொண்டுடுவோம், இப்போ எனக்கு வந்து அதுவே பழக்கமாயிடுச்சுன்னு சொல்லுவார். அப்போ வந்து நம்ம அனிதா வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், கேச்சர் கோச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா டேங்கிள் பியாண்ட் ரிப்பேர், அதாவது ஒரு நூல் இருக்குது அப்படின்னா பட்டத்தோட நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் எப்படி வந்து சிக்கல் ஆயிடுச்சுன்னா எடுக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த டேர்மை வந்து அனிதாவோட பிரதர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இப்படி சிக்கல் பிடிச்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அனிதா வந்து நினைப்பாள். அந்த உயிரோடு இருக்க ஜீவனை எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். அண்ட் தென் வந்து நம்மளோட நரேட்டர் வந்து எந்த ஒரு வேலையுமே அந்த ஆஃபீஸில் செய்ய மாட்டான், போவான் வருவான், உட்காருவான், பெஞ்சு தைப்பான், வருவான் போவான் வருவான் போவான், இப்படி தான் இருப்பான். ஸோ அனிதாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அனிதாவும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வெல் செட்டில்டான ஃபேமிலி தான், ஸோ அவளுக்கு வந்து அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். ஸோ இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு இவன் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைப்பான். அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து இப்போ இந்த ஒரு சம்பவம் நடக்கும், சிக்கப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரும் இல்லையா, அது வந்து அடிச்சு தோர்த்தன உடனே அனிதாவுக்கு வந்து ஏன் இவங்க இப்படி ரூடாக நடந்துக்கிறாங்க, அந்த பொண்ணு மீட் பண்ண தானே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பா. இவங்களுக்கு சுத்தமாக அனிதாவுக்கு வந்து அவங்களோட பிஹேவியரே வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு அவங்க எல்லோரும் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அனிதாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது இதெல்லாம், ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் அனிதாவுக்கு வந்து தெரிய வரும், என்ன தெரிய வரும் அப்படின்னா இந்த ஃபேமிலி வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, இப்போ வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஃபேமிலி ஆனாங்க அப்படின்னா அவங்க சிக்கப்பானால் மட்டும்தான், அதாவது நரேட்டரோட அங்கிள் இருக்காங்க சிக்கப்பா, அவரால் மட்டும்தான், அவர் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஆக்சுவலி அந்த ஃபுல் வருமானமும் சிக்கப்பாவுக்கு தான் போகணும், ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட பிரதரை வந்து பார்ட்னராக சேர்த்துப்பார் இல்லையா. ஸோ அவங்க என்ன தான் அவங்க வந்து வேலை செய்யறதுனாலும் இவர் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய ஷேரை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ வருமானமும் அங்கே போகும், இவரோட வருமானம் இவருக்கிட்டே வரும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இவர் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து மறுபடியும் மிடில் கிளாஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தக்க வச்சுக்கிட்டே வருவாங்க. பட் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே அந்த வந்து பொறுப்பே இருக்காது. ஏழையாக இருக்கும்போது அப்போ இருந்த பொறுப்பு இப்போ பணக்காரங்க வந்தவுடனே சுத்தமாக இருக்கவே இருக்காது, அவ்வளோ சேஞ்ச் ஆகிடுவாங்க அந்த பணத்தினால. ஸோ அனிதாவுக்கு வந்து ஒன்று புரிய வரும், இந்த பணம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்தால் எப்படி வந்து இப்படி சேஞ்ச் பண்ணுது, அதான் இந்த கிரேச்சர் கோச்சர், அதாவது ஒரு சிக்கலான நூலை வந்து எப்படி வந்து எடுக்கவே முடியாதோ அது போல் இந்த ஃபேமிலியோட சேஞ்சஸும். இப்போ இவங்க ரீசெண்டாக இந்த அனுபவிக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து இவங்களை ரொம்பவே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிக்கப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் ஓன் ஸ்பைஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுவார். பட் அதுலேயும் வந்து என்ன பண்ணுவார்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு தேவையான ஷேர்ஸ் எல்லாத்தையும் அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ அவங்க சிக்கப்பா வந்து அவங்களோட குடும்பம் அவரோட குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த சுற்றி இருக்கவங்க அம்மா அந்த மாலதி அந்த பொண்ணுலாம் வந்து அப்படி நினைக்கவே இல்லை, நினைக்காம யாரோ உழைக்கிறாங்க நாம் யாரோ சாப்பிட்றோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன் நரேட்டர் கூட எந்த வேலையும் செய்யாமல் சும்மா போயிட்டு வர்றது தான் இருப்பார். அனிதாக்கு இதெல்லாம் சுத்தமாக புரியவே புரியாது. கடைசியாக தான் நரேட்டர் ரியலைஸ் பண்ணுவார், நம்மளோட ஃபேமிலி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப பாண்டிங்காக இருந்தது, இந்த காசு பணம் வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்க, ஆனால் இந்த காசு பணம் வந்தவுடனே இவ்வளோ மிருகத்தனமா, யாருமே யாரை பத்தியுமே கவலைப்படாம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்கனாமிக் குரோத்தை பத்தி இந்த ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து கிரேச்சர் கோச்சர், ஒரு சிக்கலான நூலை எப்படி எடுக்க முடியாதோ அது போல் இந்த மாதிரி மிருகத்தனமா மாறிட்டவங்கள எப்பயுமே மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி இதுல வந்து முடிச்சிருப்பாங்க.